மிக நெருங்கிய நண்பர். பல கேள்விகளை, சுமார் ஒரு 50 கேள்விகள் இருக்கும், அதை கேட்டிருந்தார். அதை நான் படித்தேன், முழுவதுமே படித்தேன். எனக்கு அந்த கேள்விகள் எல்லாமே தெரிந்த கேள்விகள் தான். குழந்தைகள் கூட அந்த கேட்கக்கூடிய கேள்வி தான். மதங்கள் எப்படி, அவங்க சொல்லக்கூடியவர்கள் கடவுள்கள் எங்கே, இந்திரலோகம் எங்கே இருக்கிறது, பூலோகம் எங்கே இருக்கிறது, பாதாள லோகம் எங்கே இருக்கிறது என்று பல கேள்விகள் அதில் இருந்தது. அது நியாயமான கேள்விதான், ஆனால் அதற்கெல்லாம் விடை இருக்கிறது. ஏனென்றால் இந்த பிரபஞ்சம் பற்றி பல சித்தர்கள் சொல்கிறார்கள், நமது பல ஆராய்ச்சியாளர்களும் அதை பற்றி சொல்கிறார்கள், பேசி வருகிறார்கள். இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது என்பதற்கு ஒரு விடை இருக்கிறது. பிக் பேங் தியரி என்று சொல்வார்கள், பெருவெடிப்பு கொள்கை. இது பல 100 வருடங்களுக்கு முன்பே இதை பற்றி வந்துள்ளது. விமர்சனங்கள் இருக்கும், ஆனால் அதற்கு மாற்றாக வேற இருக்கிறது என்றால் இருக்கிறது, ஆனால் அதையெல்லாம் அவர்கள் ஏற்கவில்லை. ஏற்றது இந்த ஒரே ஒரு பிக் பேங் தியரி மட்டுமே. ஸ்டெடி ஸ்டேட் தியரி என்ற மற்றொரு தியரியும் இருக்கிறது, ஆனால் அதற்கு சரியான விழிப்புணர்வு இல்லை, அப்படித்தான் சொல்ல வேண்டும். அதுபோலவே உயிரினங்கள் எப்படி இந்த பூமியில் தோன்றியது என்பதற்கு ஒரு பரிணாம வளர்ச்சி கொள்கை இருக்கிறது, எவல்யூஷன் தியரி. இன்றளவும் இதை மறுப்பார் யாரும் இல்லை. ஏனென்றால் பிக் பேங் தியரியையும் எவல்யூஷன் தியரியையும் ஒன்றாக இணைத்து பார்க்கும் பொழுது நண்பர் சொல்லிய அத்தனை கேள்விகளுக்கும் பதில் இருக்கிறது, அதில் இருக்கிறது என்று நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். நானும் இதே பதிலையும் அவருக்கு நான் தெரிவித்துள்ளேன். எனவே இருட்டில்தான் பலரும் இருக்கிறார்கள், யாரும் வெளிச்சத்திற்கு வரவில்லை. இன்றளவும் பூமியை சுற்றியே தான் இருக்கிறார்கள். பூமிக்கு அப்பால் சந்திரனை இன்றளவும் நமக்கு கோயில் கட்டி வழிபடுகிறார்கள். அந்த நவகிரகங்களை இன்றளவும் அவர்கள் வணங்கி வருகிறார்கள். இந்த சந்திரனுக்கு அப்பாற்பட்டு என்ன இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. அங்கே கிரேட்டர் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பள்ளம் இருக்கிறது. நாம் வானத்தை, நிலவை பார்த்தால் அங்கே ஏதே ஒரு மான் நிற்பது போல எல்லோரும் கற்பனை செய்து சொல்வார்கள். அங்கே ஒரு கருப்பாக பள்ளமாக ஒன்று இருக்கும், அதுதான் கிரேட்டர் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பள்ளம். ஏன் அந்த பள்ளம் அங்கே வந்தது என்றால், மீட்டியார்ஸ் என்று சொல்லுவோமே அந்த விண்கற்கள், அந்த விண்கற்கள் நிலவில் விழும்பொழுது பெரிய பள்ளத்தை உருவாக்கியதாக நான் படித்திருக்கிறேன். அது நன்றாக எனக்கு ஞாபகம் இருக்கிறது. எனவே சரியான புரிதல் இல்லை. நாம் எப்பொழுதுமே பூமி பற்றியே நினைக்கிறோம். பூமிக்கு அப்பால் சந்திரன் இருக்கிறது. இப்பொழுது சூரியனை பற்றி ஆராய்ச்சி நடந்து வருகிறது. 15,000 15 லட்சம் தூரத்திற்கு அப்பால் இருக்கக்கூடிய சூரியனை பற்றி இப்பொழுது ஆராய்ச்சி நடந்து வருகிறது. சூரியனை பற்றி சரியான புரிதல் எல்லோருக்கும் உண்டு. அந்த சூரியனிலே ஒரு கரும் புள்ளி இருக்கிறது, அங்கேயும் இருட்டு இருக்கிறது என்றெல்லாம் படித்ததுண்டு. எனவே இந்த மூன் மிஷன் என்ற ஒரு புத்தகத்தை சமீபத்தில் நான் படித்தேன். அந்த புத்தகத்திலும் சந்திரன் 6 மாதம் இருட்டாகத்தான் இருக்கும், நாம் எப்பொழுதுமே வெளிச்சமான பகுதியைத்தான் பார்க்கிறோம். காரணம், பூமி சுற்றுவது போலவே சந்திரனும் சுற்றுவதால் நாம்
எப்பொழுதுமே அதனுடைய ஒரு பக்கம்தான் பார்க்கிறோம், மறுபக்கத்தை பார்ப்பதில்லை. அதையெல்லாம் பார்த்திருக்கிறார்கள், அதெல்லாம் தகவல் வந்து இருக்கிறது, அது எல்லாமே இருட்டாகத்தான் இருக்கும். அந்த வானத்தில் நிலாவில் மறுபுறம் இருட்டாகத்தான் இருக்கிறது என்ற செய்தி வந்தது. அது யாரும் தெரிந்து கொள்வதில்லை. அதனால்தான் எல்லோருமே இருட்டில் இருக்கிறார்கள் என்று என்னால் சொல்ல முடிகிறது. எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு சரியான புரிதல் வரும். அது வராத வரை நாம் இருட்டில்தான் இருக்கிறோம். இருண்ட உலகம் என்று சொல்கிறோமே, அதில்தான் பலர் வாழ்கிறார்கள். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. ஆனால் அந்த கற்றதை மட்டுமே அவர்கள் தெரிந்து வைத்து பேசுகிறார்கள். கல்லாததை தெரிந்து கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது, செய்திகள் இருக்கிறது, ஆதாரங்கள் இருக்கிறது. அதை தெரிந்தால் மட்டுமே அவர்களுக்கு அது புரியும். அது வராத வரை அவர்கள் இருட்டில்தான் வாழ்கிறார்கள் என்று இத்துடன் நான் முடித்துக்கொள்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நாம் பூமியை பற்றியே சிந்திக்கிறோம். பூமிக்கு அப்பாற்பட்டு எத்தனையோ கோள்கள் இருக்கிறது. அதை சுற்றி வரக்கூடிய சேட்டலைட் என்று சொல்கிறோமே, மூன், நிலா, பல இருக்கிறது. அதற்கு அப்பால் பால்வெளி என்று சொல்கிறோமே, மில்கி வே, அதை பற்றி யாரும் தெரிந்து கொள்வதில்லை. மில்கி வேயில் என்றது ஒரு தெற்கே பார்க்கக்கூடிய ஒரு இடம், மிக நீண்ட இடமாக வெள்ளையாக இருக்கும். அதில் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், அதாவது சூரியன்கள் அதில் இருக்கிறது. இதெல்லாம் எங்கே இருக்கிறது என்றால், இந்த பிரபஞ்சம் என்று சொல்கிறோமே, யூனிவர்ஸ், இதில்தான் இருக்கிறது. ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்பவர் ஒரு புத்தகம் எழுதி உள்ளார். அந்த புத்தகம் என் கையிலும் இருக்கிறது, அதையும் படித்து வருகிறேன். பிரீஃப் ஆன்சர்ஸ் டு பிக் குவஸ்டின்ஸ் என்பது. இந்த யூனிவர்ஸ் என்று சொல்கிறோமே, அதிலே கருந்துளைகள் இருக்கிறது. எத்தனை கருந்துளைகள் இருக்கிறது, எப்படி ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒன்றாக இருக்கிறது, எத்தனை பிரபஞ்சம் இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் அந்த புத்தகத்தில் அவர் எழுதியுள்ளார். இந்தியாவிலே பல வானவியல் ஆராய்ச்சியாளர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆரியபட்டா, பழகாலத்திற்கு முன்பே அவர் இதை பற்றி, வானத்தை பற்றி ஆராய்ச்சி செய்துள்ளார். அதுபோல பிரகஸ்பதி என்ற வானவியல் ஆராய்ச்சியாளரும் இருந்திருக்கிறார். அதை பற்றியெல்லாம் யாருக்கும் தெரிவதில்லை. ஆனால் தெரிந்ததனால் தான் தற்பொழுது நம்மாலும் அந்த சந்திர மண்டலத்திற்கு சென்று நம்மாலும் பல ஆராய்ச்சிகள் செய்து வர முடிகிறது. ஏன்னா அந்த புரிதல் தற்பொழுது விஞ்ஞானத்திற்கு உண்டு. பல விஞ்ஞானிகள், இந்த அஸ்ட்ரானமர்ஸ் என்று சொல்கிறோமே, அவர்கள் அஸ்ட்ரானமி என்று படித்தவர்கள் சொல்கிறார்கள். தற்பொழுது கூட ஒரு செய்தி படித்தேன். அது என்ன செய்தி என்றால், ஐஎஸ்ஆர்ஓ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அவர்கள் இளம் விஞ்ஞானிகளை உருவதற்காக பயிற்சி முகாம் நடத்தி வருகிறது. அதை பற்றியெல்லாம் செய்தி வந்தது. ஆனால் யாருக்கு இதை பற்றி ஆர்வம் இருந்தது தெரிந்து கொள்வதற்கு? இல்லை. அதனால்தான் எல்லோருமே இருட்டில்தான் வாழ்கிறார்கள், வெளிச்சத்திற்கு வரவே இல்லை. ஏனென்றால் இவர்கள் எப்பொழுதுமே இந்த பூமியை பற்றித்தான் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள், பேசி கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லாம் பூமியில் தான் வாழ்கிறோம். ஆனால் இந்த பூமி சூரியனை சுற்றுகிறது, இந்த சூரிய மண்டலமே பிரபஞ்சத்தை சுற்றி வருகிறது என்ற புரிதல் பலருக்கும் கிடையாது. ஆனால் எல்லாருமே இவர்கள் இருட்டில் தான் வாழ்கிறார்கள். எப்பொழுது வெளிச்சத்திற்கு வருகிறார்களோ அப்பொழுது தான் எத்தனை சூரியன்கள் இந்த அண்டத்தில், பேரண்டத்தில் இருக்கிறது என்று தெரிய வரும். அதுவரையும் இவர்கள் இருட்டில்தான் வாழ்ந்து வருகிறார்கள் என்று சொல்ல வேண்டி உள்ளது.